ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரிஷி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னெல்லாம் கீரை வகைகள் போட்டிருக்கோன்றதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இது புளிச்ச கீரை, கோங்கரா பண்ணுவோம்ல, கோங்கரா பச்சடி, அது இந்த இலையில தான் பண்ணுவோம். இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. நான் வந்து கோங்கரா பச்சடி செய்யும் போது தான் இந்த கீரையை வாங்கிட்டு அந்த கீரையெல்லாம் ஆஞ்சிட்டு குச்சியை தான் இதில் ஊனி வச்சேன். பார்த்தா நல்லா தழுத்து வந்துருச்சு. இது ஃபுல்லாக அந்த கோங்கரா தான். இது வல்லாரக்கீரை பாருங்க, பூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வல்லாரக்கீரை வந்து நம்ம இன்னும் அகலமான தொட்டி இல்லை வந்து க்ரோ பேக்கில் வச்சோம்னா இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வளரும் நிறையா. இது வந்து ஒரே இலைய கிள்ளி வச்சாவே போதும், அப்படியே நிறையா வர ஆரம்பிச்சிடும். இந்த கீரை வந்து நம்ம முட்டை பொரியலோடு சேர்த்து பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படியேவும் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. இது வந்து ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கீரை தான். இதை பார்த்தீங்கன்னா இது நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இது ரெண்டையும் சேர்த்தே நான் பறித்து வச்சுருவேன், ஒன்றா வைக்கலாம். பாசிப்பருப்பு போட்டு வச்சா நிறைய வரும். இது ஏற்கனவே நான் ஒரு தடவை சமையல் பண்ணிட்டேன், இப்போ திருப்பி நல்லா தடுத்து வந்திருக்கு. இது அகத்திக்கீரை, அதுவே வருது. இதெல்லாம் பாலக்கீரை, இது கொஞ்சம் சின்னதாக தான் வந்துட்டுருக்குது பாலக்கீரைலாம். இது எல்லாம் சிகப்பு தண்டு கீரை. இது விதை தூவி விட்டேன், நிறைய வந்துடுச்சு நல்லா. இதுலேயும் கோங்கரா இருக்குது பாருங்க, அதுவும் இந்த குச்சி ஊனி வச்சது தான் நல்லா தெளிச்சு வந்திருக்கு. இதுவும் கோங்கரா தான். இங்கே பாருங்க, இடத்துல கொஞ்சோண்டு இடம் இருக்குது, அதில் அந்த காற்றுலேயே அந்த விதை பறந்து போகும்னு சொல்லுவாங்க இந்த கீரை எல்லாம். அது மாதிரி போய் தான் அந்த கீரை, ரெண்டு கீரை முளைச்சி இருக்குது இங்கே. இது புதினா தான் ஊனி வச்சேன், அது நல்லா அப்படி கொடி மாதிரி நல்லா தடுத்து வந்துட்டுருக்குது. இதுவும் அந்த சிகப்பு தண்டு கீரை தான், நல்லா பெருசாகிடுச்சு. இது நம்ம மருந்தெல்லாம் அடிக்காதனால நிறைய பூச்சி வைக்குது. இந்த பூச்சி வச்ச இலையை மட்டும் கிள்ளி போட்டுட்டு நம்ம மீதியை சமைச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த சிகப்பு தண்டு கீரையை தான் பறித்து நான் சமையல் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ தண்டே இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த கீரைலாம் பாருங்கள், இலை கூட நல்லா இருக்குது. இதுவும் அதே சிகப்பு தண்டு கீரை தான், தனியாக பேக்கில் போட்டு வச்சுருந்த விதை நல்லா வந்துடுச்சு. ஒரு பூச்சி கூட வைக்கல இதில். பச்சை மிளகாய் செடியோட போட்டனாலவோ என்னவோ தெரியல, பூச்சியே இல்லை இதில். பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிறத மட்டும் இன்றைக்கி நான் கட் பண்ண போகிறேன், சின்னதாக இருக்கிறத அப்படியே விட்டுடலாம். ஈவினிங் ஆனால் மாடியில் நிறைய கிளிங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும், அதான் அது கத்துற சவுண்டெல்லாம் கேட்குது பாருங்கள். பாருங்க இந்த கீரையெல்லாம் கட் பண்ணோடனே இங்கே இருக்கிற மிளகாய் செடி தெரியுது. இதுலேயே நல்லா கொத்து கொத்தாக வச்சுருக்குது மிளகாய். இதோ நிறைய மிளகாய் இருக்குது. இதுவும் மிளகாய் பழத்துலேருந்து தூவி விட்டது தான். சின்ன சின்னதாக இது மாதிரி செடி இருந்தது, இப்போ நல்லா பெருசாகி இவ்வளோ மிளகாய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இதுலேயும் பாருங்கள் நீட்டு மிளகாய் இருக்குது. பாருங்க இதே ஒரு கட்டு கீரை அளவுக்கு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீரை இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகட்டும்ன்றதுக்காக விட்டு வச்சிருக்கேன். இது இந்த முருங்கைக்கீரை தான் வந்து நான் குச்சி சும்மா ஊனி வைக்கலாம் வருதான்னு பார்க்கலான்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த முருங்கைக்கீரை தான், அது நல்லா வந்துடுச்சு. வெறும் கோகோ பீட் தான் போட்டு வச்சேன், அதுக்கே இது நல்லா துளித்து வந்துடுச்சு. இதில் மருதாணி செடி வாங்கி வச்சுருந்தேன், சரி கீழே பார்க்கில் வைக்கலான்னு சொல்லிட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வேர் பிடிச்சி வந்துட்டுருக்கு. அதனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த செடியும் இதிலே வச்சிடுறேன். கோகோ பீட்டு ஏற்கனவே இருந்தனால இது நல்லா வேர் பிடிக்கிறதுக்காக இந்த செம்மண்லாம் போட்டு விடுறேன்.
உரமண்ணும் செம்மண்ணும் கலந்து வச்சுருக்கேன். அது போட்டு விட்டால் இது நல்லா இன்னும் மேலே பெருசாக வளர்றதுக்கு தான் இருக்கும். நல்லா மண்ணு போட்டு வச்சாச்சு. கீழேயும் ஒரு நாலு குச்சி ஊனி வச்சிருக்கோம் முருங்கைக்கீரை, அதுவும் நல்லா தழுத்து வருது. அதனால இங்க ஒரே ஒரு குச்சி மட்டும் வச்சிருக்கிறோம், பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நல்லா வருதுன்ட்டு. இதெல்லாம் குண்டு மல்லி செடி. இந்த பூச்செடிங்க பத்தி நம்ம இன்னொரு வீடியோல தனியா பார்க்கலாம். இது பாருங்க வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் செடி வந்து ஒரு ஆறு விதை போட்டேன் நான். சரி அட்லீஸ்ட் ஒரு மூணு வரும்னு சொல்லிட்டு நினச்சி ஒரு ஆறு போட்டேன். பார்த்தா எல்லா செடியும் வந்துடுச்சு. நல்லா வெண்டைக்காவும் பிஞ்சு வைக்கிது பாருங்க எல்லாத்துலேயும். வளரட்டும், இதெல்லாம் வளர்ந்தோடனே ஒரு வீடியோ போடுறேன். இந்த கீரைங்களுக்கு நடுவில் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்னதாக கருவேல முள் செடி வளர்ந்துருக்கு. அதை நம்ம அப்பப்போ இதை பறித்து போட்டுறணும், இது களை பிடுங்குற மாதிரி. இதெல்லாம் நல்லது இல்லை, இந்த செடியெல்லாம் பக்கத்தில் வர்ற செடியும் வரவிடாது. இது அதனால் அப்பப்போ பார்த்து இதை பிடுங்கி எடுத்துடுங்க. இந்த பை வந்து நான் லாக்டவுன் டைமில் வந்து க்ரோ பேக்கே கிடைக்கலன்றதுனால இந்த ரைஸ் பேக் இருக்குல்ல, அந்த ரைஸ் பேக்கை தான் இப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதில் மண் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ கீரைக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது என் பொண்ணு கனகாமரம்லாம் பறிச்சிட்ருக்குறா செடியிலேருந்து. அந்த குண்டுமல்லி செடி பக்கத்துலேயே கனகாமரமும் வச்சுருக்கேன். இது முல்லைப்பூ செடி. அப்புறம் இந்த சைட்லாம் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.